இரண்டு கொரிந்தியர் 7வது அதிகாரம். கடந்த வாரத்திலே இந்த 6வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் என்ன பார்த்தோம் என்று சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தர்? ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் 7வது அதிகாரம். அப்படியே அதிலிருந்து ஆரம்பிக்கிறார் பவுல். 6வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ஒருவேளை விலகி வாருங்கள் என்பதை சொல்கிறார். சரியா, அதாவது 17 வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடியினால் சொல்லி 17 வசனம் இருக்கு. என்ன ஆனபடியினாலே? அது அப்பனா என்னமோ சொல்லியிருக்கிறார் இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறார் அதுக்கு முன்னாடி? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் மீது, விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் மீது அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய சுக்காரி சொல்லுகிறார். ஏன் சம்பந்தம் இல்லைன்னு என்பதை சொல்லுகிறார். முக்கியமான கருத்து அது இன்னும் அதுக்குள்ளதான் இருக்கிறது. 16வது வசனத்தினுடைய 16 வசனத்தை வாசிக்கிறேன். சரியா, ஒருவேளை 14 அது ஆரம்பிக்கிறது. 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் மீது நான் அவர்களோட வாசம் பண்ணி நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்ற தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆனபடியினால் அப்படின்னு தான் 17வது வசனம். அப்ப காரணம் ஏன் நம் அதிலிருந்து உலகத்திலிருந்து உலகத்தின் மக்களிடத்திலிருந்து இருளின் சவகாசத்திலிருந்து நாம் பிரிந்து வர வேண்டும் என்று சொன்னால் நாம் யாராயிருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். சரியா, 7வது அதிகாரம் முதல் வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிற படியினால். எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் என்று சொன்னால், 16 வசனத்தை இன்னும் கவனமாய் கவனிப்போம் என்று சொன்னால் அதுல சொல்லுகிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்குன்னு சொல்லுகிறார். 18 வசனத்துல வரும் பொழுது இன்னும் சொல்லுகிறார், உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஒரு உறவு இல்லையா? நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு. மக்களிடத்துல போய் கேட்டா அவங்களுக்கு தெய்வத்துக்கும் உள்ள உறவு என்னன்னு சொன்னா ஒண்ணு உறவு ஒண்ணுமே கிடையாது. தெய்வமே எங்க இருக்குன்னு தெரியலையே, இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தெய்வத்துக்கும் அவங்களுக்கு என்ன உறவு என்று சொன்னா உறவு ஒண்ணு இல்லை. ஏதாவது உதவி செஞ்சா நன்றி சொல்வாங்க, மிச்சபடி அவங்களுக்கும் இவர்களுக்கும் உறவு கிடையாது. நம்முடைய தெய்வத்தை பற்றி பார்க்கும்போது ஆதியிலிருந்து ஆபிரகாமின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் தேவன் ஆபிரகாமோடு கூட என்ன பண்ணுகிறார்? உடன்படிக்கையே பண்ணுகிறார். மிக நெருக்கமான ஒரு உறவு. ஆண்டவர் அதான் அந்த உறவை சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்ட பொழுது சொல்கிறார், நீங்கள் என்னுடைய சம்பத்து என்று சொல்கிறார், என்னுடைய சொத்து நீங்க சொல்கிறார். அந்த உறவு ஆண்டவர் நம்ம இடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறார் இல்லையா? கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தாலே பிரச்சனை என்ன சொன்னா, என்னிலும் அதிகமா நீங்க எதையுமே நேசிக்க கூடாது. தகப்பனையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திர நல்லது. நியாயமான டிமாண்ட் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறது. அதனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இதெல்லாம் பின்பற்றணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கே கஷ்டம் அதுன்னா, நியாயப்பிரமாணத்தை நீ பின்பற்று, நியாயப்பிரமாணம் சொல்கிறபடி நடக்க வேண்டும், வலது இடது புறமாவது நீ என்ன பண்ணக்கூடாது, விலக கூடாது. ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு தேவன் சொல்கிறார். என்னையின்றி உனக்கு வேறொரு தேவன் உண்டாயிருக்க கூடாது, நீ இப்படிதான் செய்ய வேண்டும், நான் மட்டும்தான் உன்னுடைய தேவன், நீ என்னுடைய சம்பத்துன்னு சொல்கிறார். இப்ப நம்மகிட்ட மட்டும் அவர் டிமாண்ட் பண்ணல, அவரும் நம்ம எப்படி எடுக்கிறார்? அவருக்கு சொந்தமானவர்களாக எடுக்கிறார். எந்த தெய்வமாவது அவர்களுக்குள்ளே உலாவுகிறது உண்டா? அந்த கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது. தெய்வம் அவர்கள் மத்தியில் உலாவு, இங்க சொல்லும் அவர்கள் மத்தியில்னு கூட சொல்லல, நான் அவர்களுக்குள்ளே உலாவி வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவன் என் தேவன் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். 18 வரும்பொழுது பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தீவுலமாய் இருப்பீர்கள் சொல்கிறார். அதனால தான் தேவன் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அதாவது அவர் தன்னையே நமக்காய் கொடுத்திருக்கிறாரா கொடுக்கலையா? சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக
கொடுத்தார், தன்னையே தன் ஜீவனை நமக்காய் கொடுத்திருக்கிறார். அதே தான் நம்மிடத்துல கேட்கிறார், நீ என்ன பண்ணும், எனக்காக உன்னை கொடுக்க வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறார். நியாயமான ஒரு காரியம். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், நான் அப்படி இருக்கிற அப்படினாலே. கடந்த வாரம் நான் வாசித்தேன் நினைக்கிறேன், உபாகம் 23வது அதிகாரத்துல, உபாகமம் 23வது அதிகாரத்துல ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கடந்த வாரம் வாசித்தோம், இருந்தாலும் கூட அதை மீண்டும் வாசிக்கலாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் கேட்பார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. 14வது வசனம், நான் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆகையால் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுள். உன் பாளையம் சுத்தமாயிருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க டாய்லெட் போகும்போது கூட ஒரு குச்சி எடுத்துட்டு போகணும், குழி தோண்டணும், குழி தோண்டி டாய்லெட் பண்ணிட்டு அதை மூடிட்டு வரணும். ஏன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது நிறைய காரியம் இருக்கிறது. ஏன் அப்படி செய்யணும்னு சொன்னா, நான் எங்கே உலாவுகிறேன், உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டு, லிட்டரலா சொல்லுகிறார், அதை ஆண்டு அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக. இஸ்ரேல் ஜனங்கள் எங்கேயெல்லாம் பாளையம் இறங்குகிறார்களோ, எங்கேயெல்லாம் போய் தங்குகிறார்களோ, தேவனுடைய ஆசிரிப்பு கூடாரம் மையத்தில் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவா, 12 கோத்திரங்களும் சுற்றி இருப்பாங்க. ஏன் சொன்னா, நான் உங்கள் மத்தியில் என்ன பண்ணுகிறேன், வாசம் பண்ணுகிறேன் என்பதை ஜனங்கள் உணரத்தக்கதாக அப்படி செய்கிறார். அப்புறம் சொல்கிறார், நான் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்பொழுது கூட அதே காரியத்தை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல யோவான் அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார், நிலையங்கி தரித்தவராக பார்க்கிறார். 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், 1வது அதிகாரம் 12வது வசனம், அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன், திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சியை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று சொல்கிறார். அங்கே அவர் உலாவுகிறவராக இருக்கிறார், அங்கே மத்தியிலே அவர் இருக்கிறவராக இருக்கிறார் என்று. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராக அங்கே அவர் வலம் வருகிறார். இந்த 20வது ஆசனத்துக்கு வரும்பொழுது அது என்ன என்பது சொல்கிறார், உன் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்கள் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். என்ன கான்டெக்ஸ்ட் அது சொன்னா, சபைகள் உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து போகிறது, தேவன் சபையை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி ஜனங்கள் தேய்க்கிறாங்க. அப்போஸ்தலர் எல்லாருமே மரித்து போயிட்டாங்க, யோவான் மாத்திரம்தான் உயிரோடு கூட இருந்தார். யோவானையும் நாடு கடத்தி வச்சு அரசாங்கம், இப்படி யோவானும் இல்லை அவங்க மத்தியில, அப்போஸ்தலர் யாருமே இல்லை, சபை துன்பத்துக்குள்ளாய் கடந்து போகிறது, சபையினுடைய போதர்கள் ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அப்ப சபை மக்கள் நினைக்கிறாங்க, தேவன் என்ன பண்றாரு, எங்களை கைவிட்டுட்டாரு, நம்ம மத்தியில யார் இல்லை, தேவன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டு சொல்கிறார், இல்ல நான் 7 குத்து விளக்கின் மத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உலாவிக் கொண்டிருக்கிறேன். அப்ப சபைகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன். இந்த இடத்துல உபாகமத்தில் வாசித்தோம், உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்காக உலாவுறார், பொழுது போகாமல் உலாவுறாரா, வாக்கிங் போறாரா, எக்ஸசைஸ் பண்ணுகிறாரா, இல்ல தெளிவா சொல்கிறார், உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுக்கவும். தேவன் நம்மத்தியிலே இருக்கிறார் என்று சொன்னால் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், வழி இதுவே என்று சொல்லி நான் உனக்கு காட்டுவேன் சொல்கிறார், உன் காதிலே சொல்லுவேன் சொல்கிறார், என் கண்களினாலே நான் உனக்கு சைகை காட்டுவேன் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மத்திலே இருந்து நம்மை அப்படியே கவனித்துக் கொண்டே இருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது நீ போகையிலும் வருகையிலும் பாதுகாக்கிறேன்னு சொல்லும் பொழுது சொல்லுகிறது மட்டுமல்ல, உன் போக்கையும் வரத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப அவர் நம்மத்தில இருக்கிறார், நம்ம கண்ணினாலே பார்க்க முடியல, அவர் இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறார். ஏன் இருக்கிறார், நாம் அவருடையவர்கள், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், நாம் அவருடைய சம்பத்தாக இருக்கிறோம். அவர் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கொடுக்கறதுனால, நானும் நீங்களும் அவருக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஆக நீ என்ன பண்ணு, இந்த உலகத்தின் காரியத்தை விட்டு பிரிஞ்சு எனக்காக வர வேண்டும் என்பது சொல்கிறான். இப்ப
ஆறாவது அதிகாரம், 2 கொரிந்தியர் 6 கடைசி பகுதி, ஆனபடினால் நீங்கள் அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போ என்று சொல்கிறார். 7 முதல் வசனத்தையும் அந்த காரியத்தையே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். வாசிக்கலாமா? 7 ரெண்டு குழந்தையர் 7 முதலாவது வசனம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், அந்த வாக்கு தத்துவம் சொல்றார் இல்லையா, வாக்கு தத்துவம் தானே அது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அது மட்டும் வாக்கு தத்துவம் இல்லை. அவர் நம் மத்தியிலே உலாவுகிறார், வேற எந்த தெய்வமும் சொல்லலை யார்ட்டையும். உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன், வேற யாருமே சொல்லலை, சரியா? ஆனால் நமக்குள்ளே வாசம் பண்ணி, நமக்குள்ளே உலாவி, நம்மை குமாரராகவும் குமார்த்திகளாகவும் எடுத்துக்கொண்ட ஒருவர் தான், அது யார் தான், ஆண்டவர் தான். அதை வாக்கு தத்து சொல்லி, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கப்படினால், பிரியமானவர்களே, 7 அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் சொல்றோம். இப்ப ஏன் அங்கே இப்படி செய்ய வேண்டும், பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவோம் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மை ரட்சித்தார், நம்மை நீதிமான்கள் ஆக்கிட்டாரா ஆக்கலையா? நம்மை நீதிமான்கள் ஆக்கிட்டாரு, அதான் வேதம் சொல்லுகிறது. இதே 1 முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அது அந்த போல் அதை ஆரம்பிக்கும் பொழுது, கொரிந்து சபைக்கு இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லுகிறார், பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் அப்படி சொல்றார். சபைக்கு எழுதும் பொழுது 1 முதலாவது அதிகாரம் 2 வசனத்துல, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும். ரோமர் 5 அதிகாரம் முதல் வசனத்துல, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படி சொல்லப்படும். நம்மை நீதிமான் ஆக்கிட்டாரா, பரிசுத்தம் ஆக்கிட்டாரானா, ஆக்கிவிட்டார். ஆனா இங்கே தேவன் நம்மத்திலே உலாவுகிறபடினாலே, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, நம்ம என்ன பண்ணணும் சொல்கிறார்னா, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும் சொல்கிறான். இது பரிசுத்தம் ஆக்கப்பட்டதை பற்றி பேசவில்லை, பரிசுத்தம் ஆகுதலை பற்றி பேசுகிறோம். 2 காரியம் இருக்குது. 1, அவர் நம்மை பரிசுத்தம் ஆக்குகிறார். மற்றொன்று, பரிசுத்தமாக நம்மை அழைத்திருக்கிறார். அது 1 முதலாவது அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். இப்ப 2 கான்செப்ட் அங்கே இருக்கு, நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும், இருந்தாலும் கூட அதை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 காரியம். 1, அவர் நம்மை பரிசுத்தம் ஆக்குகிறார். 2, நம்மை பரிசுத்தம் ஆகும்படி நம்மை அழைக்கிறார். வாசிக்கலாமா 2 வசனத்தை? 1 முதலாவது அதிகாரம் 2 வசனம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கு என்று எழுதுகிறார். அந்த சபை ஒரே சபை தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சபையா இருக்கிறார்கள். அவளை பற்றி சொல்லும் பொழுது, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்மை தேவன் பரிசுத்தம் ஆக்கிட்டார், அது யாருடைய செயல்? அது தேவனுடைய செயல். எப்படி ஆக்கினார்? ரோமர் 5 அதிகாரம் முதல் வசனத்தில் வாசித்தோம், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நாம் விசுவாசம் வைத்தோம். அதே ரோமர் 4:5 வசனத்தை வாசிங்க, நானே வாசிக்கிறேன். ரோமர் 4:5 வசனம், ரோமர் 4:5, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிற விடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது சொல்ற. இப்ப நம்மை நீதியாக நீதிமான் ஆக்கினார், நீதியாக எண்ணிட்ட, எதனால? பாவியை நீதிமான் ஆக்குற இடத்துல நம்ம விசுவாசம் வைத்ததுனால். நம்முடைய செயல் ஒண்ணுமே கிடையாது, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல. விசுவாசம் வைத்தோம், நம்மை நீதிமான் ஆக்கிட்டார். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு காரியம் சொல்கிறார், நீங்கள் நீதிமான்கள் ஆகும்படியாக அழைக்கப்பட்டோம், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் வச்சுக்கோங்க, அப்படி இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னை என்னவாக்கிட்டார், நீதிமான் ஆக்கிவிட்டார். ஆனா அவருடைய கணக்கில் நானும் நீங்கள் நீதிமான்கள், நம்முடைய கணக்கில் நம்ம எப்படிதான் இருக்கோம், அதே நிலைமையில தான் இருக்கிறோம். நம்மை பாவத்தை கழுவிட்டார், ஆனா அதே நிலைமையில் இருக்கிறோம். குழந்தை
எழுந்து நடக்கும் பொழுது விழுகிறது போலதான் ஒரு விசுவாசி வாழ்க்கையில ஆரம்பிக்கும் பொழுதும் பலவீனத்தோடு கூட தான் இருக்கிறான். ஆனா நாட்கள் போக 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 யாரை போல் மாற வேண்டும்? அவரை போல், அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல. அதான் பேதுருல சொல்லும் பொழுது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தனை. உங்கள் செய்கைகள் எல்லாவற்றிலேயே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தரா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் முன்னேற முன்னேற நாட்கள் கடக்க கடக்க நானும் நீங்களும் அவரை போல மாறிக்கொண்டே வர வேண்டும். அதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல். இத்தனை வருஷம் ஆச்சு, நாங்க பரம்பரையா கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா அத்தனை வருஷம் ஆகி நம்ம எவ்வளவு மாற்றத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை தான் இங்கே வேறு விதமாய் சொல்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறபடினாலே ஏன் பரிசுத்தம் ஆக வேண்டும்? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே உலாவுகிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவர் என்னுடைய தெய்வமா இருக்கிறார் என்ற அந்த அற்புதமான ஒரு வாக்குத்தத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே, அல்லது என்னை அப்படியாக மாற்றி இருக்கிறபடினாலே நான் இனிமேல் யாரை போல் மாறப்போகிறேன்? அவரை போல் மாறி ஆக வேண்டும். அதான் அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. யோவான் மத்தேயு 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே அது சற்று வேறு வார்த்தையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் இதே காரியம்தான். மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இப்ப அவர் பூரண சர்க்குணர், நீங்க சர்க்குணராவது இருங்க அப்படின்னு சொல்லல, நம்மள எப்படிதான் இருக்கணும் சொல்றாரு. பூரண சர் அவரை போல் அப்படியே மாறணும்னு எதிர்பார்க்கிறார். நிச்சயமா நம்ம மாற போறதில்ல, ஆனா நம்முடைய கோல் எதுதான்? அவரை மாதிரி மாறணும். நான் உங்களை மாதிரி மாறுறது, நீங்க என்ன மாதிரி மாறுறதெல்லாம் கிடையாது. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம எக்ஸாம்பிள் வந்து சில மனிதர்கள் எடுத்துக்கிட்டோம், அவர் ரொம்ப எனக்கு பிடிக்குங்க, அவரை மாதிரி நானும் ஆகணுங்க. தவறு ஒன்றும் கிடையாது, ஆனால் அவரல்ல நம்முடைய மாதிரி. சொன்னா நம்ம யாரை மாதிரியாக எடுத்துக்கொள்கிறோமோ அவங்களே தவறு செய்ய வாய்ப்பு உண்டா இல்லையா? சிலத்துல அவங்க பக்கத்துல போய் பார்த்தாதான் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அப்ப அவங்கள நம்ம பூரணமா பின்பற்றணும்னா விழுந்து போக வாய்ப்பு உண்டு. என்னங்க அவங்களாலே நிக்க முடியல, நம்ம எப்படிங்க நிக்க முடியும் சொல்லுறோம். அவரல்ல மாதிரி, நமக்கு யார் தானே மாதிரி? இயேசு கிறிஸ்தான் மாதிரி. அதனால தான் அவர் பூமியில வந்து வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்க்கை நம்முடைய மாதிரியாக மாற வேண்டும். இங்கு சொல்லும்போது அவர் உங்கள் பரம பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் என்று சொல்கிறார். அவரை போல மாற வேண்டும். தேவனுடைய நோக்கமும் அதுதான். நம்மை பிழையற்றவர்களும் மாசற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் அவருக்கு என்பதாக நம்மை நிறுத்த வேண்டும். அதுதான் அவருடைய ஆசை. அதுக்காக தான் இந்த பூமியில வந்தார், நம்முடைய ரத்தத்தை சிந்தினார், நம்மை கழுவி சுத்தப்படுத்தினார், நம்மை அவரை போல நம்மை மாற்றுவதுதான் அவருடைய நோக்கம். ரோமர் 8:29 என்ன வருகிறது யாருக்கு தெரியும்? ரோமர் 8:29. தேவன் நம்மை எதற்காக அழைத்தாராம்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக மாற்றும்படியாக. ரோமர் 8:29 இந்த கடைசி பகுதி வாசிக்கிறேன். அவர்களை, அதாவது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நம்மளெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்குறிக்கல, சரியா? பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக முன்குறிக்கவில்லை. நம்ம எல்லாம் யாரை போல் மாற்றுவதற்கு? அவரை போல மாற்ற. ஏன் நம்மளெல்லாம் யாரை யாராய் தெரிந்து கொண்டிருக்கிறார்? தேவன் அவருடைய பிள்ளைகளா. இயேசு கிறிஸ்து யாராயிருக்கிறார்? தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். நீங்களும் நானும் யாராயிருக்கிறோம்? தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாக இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இருப்பது போல நானும் நீங்கள் இருக்க வேண்டுமா வேண்டாமா? இருக்க வேண்டும். அதுதான் அங்கே இன்னொரு காரியம். 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப அவர் இருக்கிற மாதிரியே நம்ம அவரை போய் பார்க்க போறோம். அப்ப யோவான், இப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை பார்க்க போறதுனால நம்ம எப்படிதான் இருக்க போறோம்? அது என்ன, அது விளங்கலையே.
ஏன் ஆதாமும் ஏவாளியும் தோட்டத்தொட்டு வெளியே விரட்டிட்டார் ஆண்டவர்? அவங்க ரெண்டு பேரும் பாவிகளா மாறிட்டாங்க. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியல, சேர்ந்து வாழ முடியாது. இனிமே பரிசுத்தமான தெய்வனும் பாவியான மனிதனும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஆனால் தோட்டத்திட்டு அவங்களை வெளியேற்றுக்கிறார். ஆனால் இப்பொழுது தேவன் நம்மை மறுபடியுமாய் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். சொல்கிறார், நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், உங்களுக்குள்ளே உலாவுவேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குமாரத்திகளும் குமாரனுமாய் இருப்பீங்க. அப்போ பவுல் அதே இதில் சொல்கிறாரு, நம்ம அங்கே போக போகிறோம், அவருக்கு மத்தியில் இருக்க போகிறோம், நம்ம யாரை மாதிரி தான் இருக்க போகிறோம், அவரை மாதிரி இருக்க போகிறோம். ஆனால் ஒருவேளை அங்கே போகும்போது நம்ம அவரை போல இருக்க போகிறோம். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இங்கேயே யாரை போல வாழ வேண்டும், அவரை போல வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். நம்முடைய கோல் என்ன? கிறிஸ்தவத்துக்கு வந்த உடனே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்த உடனே, நிறைய பேர் கோல் என்னன்னா, நாம் கேட்கறதெல்லாம் ஆண்டவரே கொடுக்கணும். அதான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசை. அதல்ல, அவர் என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, அவர் என்ன பட்னியா போட போறதே கிடையாது. சரியா, நிச்சயமா என்னுடைய தேவைகளை அழகாய் சந்திப்பா. நான் நினைக்கிறதுக்கு மேல அவர் நமக்கு செய்கிற தேவன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா என்னுடைய கோல் வந்து அவர் கொடுக்கறது கிடையாது, நான் அவரை போல மாறுகிறேன். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டார், இனிமே அவர் எனக்காக எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை ரோமர்ல எழுதும்போது சொல்கிறார், தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக அவர் கொடுத்தபடினாலே இன்னும் மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி? குமாரனே கொடுத்துட்டா நீ வேற என்னத்தை கொடுக்க மாட்டாரு, நீ என்னத்தை கேட்டுட்டே இருக்கிற? அவர் கொடுப்பதை கொடுப்பார், நலமானதை கொடுப்பார், நாம் நினைப்பதற்கு மேலாக கொடுப்பார். ஆனா நம்முடைய கோல் என்ன? நான் அவரை போல மாற வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசை. அப்போ நான் இப்போவுடைய ஆசையும் அவரை அறிகிற அறிவு தான். யாரை ரொம்ப அறிகிறோமோ அவரை போல நானும் நீங்களும் மாறுவோம். உங்கள் ஹீரோ யார்? நிறைய பேருக்கு ரஜினி தான் ஹீரோ. ஹீரோ அவங்க அவர மாதிரியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தலை எப்படி பண்ணால் அவங்கள மாதிரி பண்ணுறாங்க. அப்போ யார் நம்முடைய ஹீரோவாக இருக்கிறாங்க அவங்கள மாதிரி மாறிடுவோம். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவோம். ஜெம், அவர் பேர் என்ன? ஜெம், அவங்க ஜென்ரல் செக்ரட்டரி அகஸ்டின் ஜெபகுமார் ஜெயகுமார். அவர் வந்து சொல்லும்போது, நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்போ பெரிய தலைவர்கள்லாம், அந்த ஊர் ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள், இவங்களுடைய கூட்டத்தினால, இவங்க மீட்டிங்னால நிறைய பேர் மாறி இருக்காங்க. அது எப்படி, நீ மட்டும் இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்லியிருக்காரு, நம்ம யாரை கும்பிட்றோமோ அவங்கள மாதிரி தான் மாறுவோம். என்ன சொல்கிற? நான் விளக்கமாக சொல்கிறேன், ஆனால் என்னை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சரி, நாங்கள் அடிக்க மாட்டோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டோம். எல்லாமே டிஏஜி அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான் இருக்காங்க. அந்த ஊர் பெரியவங்க, அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுற, எப்படி மாறுற, மாத்துறாங்க, மக்களை மாத்துறீங்க, எப்படி மாத்துறீங்க கேட்டேன். நான் சொல்கிறேன், என்னை அடிக்கக்கூடாது அப்படின்னு. சரி, நாங்கள் சொல் வாக்கு கொடுத்துறோம், ஒன்று ஒன்றுமே நாங்கள் செய்ய மாட்டோம், நீ சொல்லு. நம்ம யாரை வணங்குறோமோ, காலையில் எந்திரிச்சு யாரை தியானிக்கிறோமோ, யார் முகத்தை பார்க்குறோமோ, யாரோட ரொம்ப பழகிறோமோ, அவங்கள மாதிரி தான் மாறுவோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவ தான் நாங்கள் தினமும் தியானிக்கிறோம், தினமும் அவரை ஆராதிக்கிறோம், தினமும் அவருடைய முகத்தை பார்க்குறோம், அவருடைய வார்த்தையை கேட்குறோம், அவரை மாதிரி மாறுறோம். ஆனால் நீங்கள் யாரை தெரியுமா பார்க்குறீங்க? அனுமானம் தான் பார்க்குறீங்க. அதனால தான் உங்கள் பிரச்சனையே அதுதான் சொல்லிட்டார். கோபம் பயங்கரமாக வந்துருச்சு. நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன்னா நீங்கள் கோவப்படுவீங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் கோவப்படாதீங்க, உடனே மிச்சம் சொல்லிட்டுதானே சொல்கிறாரு, அது உண்மைதானே அப்படின்னு ஒரு சிலர் சொன்னோடனே உண்மைதானே தான். நம்ம யாரோட கூட பழகிறோம், யார் நம்முடைய ஹீரோ, யார் நம்முடைய மனதில் நிறைந்திருக்கிறது, யாருடைய வார்த்தையை நாம் படிக்கிறோம், யாரை போல் மாற வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ஆசை நம்ம யாரை போல மாற்றணும், அவரை போல மாற்ற வேண்டும். ஏன் சொன்னா, நம்மை அவரை போல தான் படைத்தார். நம்ம தான் பாவத்தினால தேவ சாயலை இழந்து போயிட்டோம். இப்ப மறுபடியுமா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை தெரிந்தெடுத்து நம்மை யாரை போல மாற்ற விரும்புகிறார், அவரை போல மாற்ற விரும்புகிறார்.
ஒருவேளை அவரை நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார், இன்னும் நம்மை அழைக்கிறார், யாரை போல மாறணும், நீ என்னை போல மாற வேண்டும். அது நம்முடைய டிசையராக ஆசையாக இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். நம்முடைய ஆசைலாம் என்னன்னா, உலகத்துல எனக்கு இது கிடைக்குமா, அது நடக்குமா, இது கிடைக்குமா, ஆண்டவர் எனக்கு இதை கொடுப்பாரான்னு சொல்லி. அப்படி நம்ம கொடுப்பாரா கொடுக்க மாட்டார்னா கேட்டாலே அவர் மேல நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம், நம்பிக்கை இல்லை. அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ தொந்தரவு பண்ணியாவது வாங்கிடுவோம் சொல்லிதான் இன்னைக்கு வந்து வேலை நடந்துட்டு. அதுவும் சபையா தவிர மக்களும் இருக்காங்க. இந்த சபைக்கு வந்தேன் பிரதர், 2 வருஷமா எனக்கு ஒண்ணுமே நடக்கல, அதனாலதான் எந்த சபை ஆசீர்வாதமான இன்னொரு சபைக்கு போயிட்டேன். அப்படி போறவங்க ஒரு இடத்துலயும் நிலைக்கவே முடியாது. தேவனுடைய வசனம், தேவன் அதாவது தேவனுடைய வசனத்தினாலே மாறுவதற்கு ஏதுவான, அதாவது அவங்க வந்து தாங்கள் மாறுவதற்காக இல்ல, யாரை மாத்துறதுக்காக இருப்போம், அவங்களுக்கு ஆண்டவரையே மாத்தி எப்படியா வாங்கிட்டா சரிதான். இந்த போதகருக்கு சரியா ஜோம் பண்ண தெரியல, அந்த போதகர் என்ன பண்ணுவார், நல்லா ஜோம் பண்ணுவாரு, அப்ப ஆண்டவர்கிட்ட வந்து கையில இருக்கிறது பிடுங்கியாவது நமக்கு தந்துருவார் நினைப்பாங்களே. பரிதாபமான நிலைமை நம்முடைய காரியம், அதாவது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டா நாம் அவருக்காக வாழ வேண்டும், அவரை போல வாழ வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். இப்ப இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல மன்னிக்கு 7வது அதிகாரம் 1வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், இப்படிப்பட்ட இத்தனை மகத்துவமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும், ரெண்டு காரியம் சொல்கிறார், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. ரெண்டு விதத்தில் நம்ம கரைப்படுகிறோம், ஒன்று நம்ம சரீரத்தையும் கரைப்படுத்துகிறோம் பாவத்தினாலே, சிகரெட் குடிக்கிறப்ப சரீரத்தை கரைப்படுத்துகிறோம், சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது, சாராயம் குடிக்கும் பொழுது தேவையில்லாத சாப்பிடும் பொழுது சரீரத்தை கரைப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம், அதே போல ஆவியிலும் கரைப்படுகிறோம். தேவையில்லாத காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, செய்யும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் கரைப்படுத்துகிறோம். இப்ப ரெண்டு காரியம் அழகு சொல்கிறோம், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். தேவ பயம்னா என்ன அர்த்தம், தேவ பயம் சொன்னாலே மறந்துட்டீங்களா, நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அது 1:7 வாசிக்கிறோம். 8வது அதிகாரம் 13வது வசனத்துல நீதிமொழிகள், 8வது அதிகாரம் 13வது வசனத்துல தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். யோபுவை பத்தி ஆண்டவர் என்ன சொல்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி இவனை போல ஒரு மனுஷன் இல்ல கிடையாது கிடையாது என்று சொல்ற. அப்ப பொல்லாப்புக்கு பயந்து அதை விட்டு விலகுகிற ஒரு வாழ்க்கை. இங்க சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம். கத்தருக்கு பயப்படுறது எல்லாம் அடிச்சு போடுவாரோ, எதுவும் நடந்துருமோ, நான் இதை செய்யாதனால ஆண்டு கோவப்பட்டுருவாரோ, அந்த பயம் இல்ல. நம்முடைய ஆண்டு அப்படிப்பட்ட மட்டமானவர் இல்ல. அவர் சொல்லுகிறார், பாவம் பெருகிற இடத்திலே கிருபையும் பெருகுறன்னு தான் சொல்லுகிறார். கோபப்பட்டு அவசரப்பட்டு அடிக்கிறவர் அல்ல. பயந்து சாக வேண்டிய அவசியம் இல்லை. எதற்கு பயப்பட வேண்டும், என் தேவனுக்கு இது பிடிக்காது, அதனாலே நான் இதை நான் செய்ய மாட்டேன். கர்த்தருக்கு பயப்படுதல் சொல்லும்போது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்ப இங்கே சொல்லுகிறார் பாருங்களேன், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை எப்படி பூரணப்படுத்த முடியுமா, தேவனுக்கு தேவ பயத்தோட பூரணப்படுத்துகிறோம். நாளுக்கு நாள் பூரணப்படுத்துன்னு சொன்னா முழுமை அடைய வேண்டும். அந்த தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நானும் நீங்களும் முழுமை அடைய வேண்டும், அதான் தேவன் எதிர்பார்க்க, அதுல பூரணம் அடைய வேண்டும். கொஞ்சம் பரிசுத்தம் பரவாயில்ல பிரதர், நான் முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தேன், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி நம்ம அதுல திருப்தி அடைந்து அங்க நிற்க கூடாது. நான் இன்னும் மாற வேண்டும், இன்னும் மாற வேண்டும், அவரை போல் மாற வேண்டும், மாம்சத்திலும் ஆவியிலும் என்னுடைய எல்லா அசுசையும் நீங்க தக்கதாக மாற வேண்டும். தேவன் எதிர்பார்க்க நம்முடைய வாழ்க்கை நினைக்கிறேன். அன்பு பத்தி எழுதுறதெல்லாம் யார் தான்,
யோவான் தான் அதிகமாக எழுதுகிறார். யோவான் 3:16 இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோ 1 யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்ததுனாலே நாமும் ஒருவருக்கொருவர் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அன்பை பற்றி யோவான் அதிகமாக எழுதுகிறார். அவர் முன்பு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், இப்பொழுது நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். அன்பு, அதாவது அங்கே யோவான் 14 யோவான் சுவிசேஷம் 14:23 ஆண்டவர் சொல்கிறதா எழுதுகிறார், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறான், என்னிடத்தில் அன்பாயிராதவன் கற்பனைகளை கை கொள்ள மாட்டான். அதான் அவரிடத்திலே அன்பு வைக்க வேண்டும். ஏன் அன்பு வைக்க வேண்டும்? தகுதியற்ற என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றிவிட்டார், எனக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். இது ரொம்ப அழகான இடமா அவர் வாசம் பண்றதுக்கு? நம்ம இருதயம் இல்ல, மாட்டு தொழுவதோட மோசம் நினைக்கிறேன். அங்கேயாவது கொஞ்சம் சுத்தம் பண்ணிருக்கலாம் அவருக்கு பிறக்கிறப்ப, ஆனா இது அதை விட மோசமான இடம். கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் மோசமாயிருது. மோசமான ஒரு இடம். அது ஒரு வாலிப பையன் சொன்னானா, யார் சொன்னான் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த கெட்ட சிந்தெல்லாம் எப்ப பிரதர் போகும்னு சொல்லி கேட்டிருக்கான். கெட்ட சிந்தெல்லாம் எப்ப போகும் அப்படி சொல்லி அப்புறம் அந்த யூத் லீடர் கேட்டிருக்காரு, இந்த கெட்ட சிந்தை வரப்பெல்லாம் நம்ம இங்கே ஒரு லைட் ரெட் லைட் இருந்து எரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிருக்காரு. அந்த வாலி எரிஞ்சுக்கிட்டே இல்லைன்னு இருக்கும் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான். உண்மையாக உண்மை இல்லையா அது? அவன் வாலிபன் ரொம்ப சகஜமாக அதை சொல்கிறான். ஆனால் சில நேரத்தில் நம்மளே நம்மை வெறுக்கத்தக்கதாக சில கேவலமான சிந்தைகள் மனதிலே வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல தான் அவர் என்ன பண்ணுகிறார்? வாசம் பண்ணுற. மாளிகையை அவர் தேடலை. அழகான கோயிலை கட்டினா அதில் நான் வாசம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டேன். நீங்களே என்னுடைய ஆலயம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்மத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அப்ப தேவாதி தேவன் அப்படிப்பட்ட இடத்தை ஒரு தெரிந்தெடுத்திருக்கும் பொழுது அந்த இடத்த எப்படி வச்சிருக்கணும்? நம்ம ஒரு முக்கியமான நம்ம வீட்டுக்குள்ள வந்தா வீட்டை எப்படி வைப்போம்? அவ்வளவு நாள் மோசமாக கிடந்தா கூட அன்னைக்கு 2 நாளைக்காவது என்ன பண்ணிடுவோம்? அழகா வைப்பான். ஏன்னா அவர் வந்து நம்ம வீட்டுக்கு வராருல்ல பிரதர். அப்ப வைக்க வேண்டும். அப்ப அதுதான் நோக்கம். நம்முடைய வாழ்க்கை ஏன் பரிசுத்தமா இருக்குன்னா, என் தேவன் என் மத்தியிலே வாசம் பண்ணுகிறபடினாலே. அதான் பவுல் ரொம்ப அழகா எழுதிக்கிறார், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடினாலே. 2 வரலாமா? மறுபடியும் அவர் பழைய காரியங்களுக்குள்ளே வருகிறார். 7:2 எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. என்ன கான்டெக்ஸ்ட்ல பேசுகிறான்னா, என்ன சூழ்நிலையில இருந்து நிருபத்தை எழுதி கொண்டு வருகிறார்? கள்ள போதவர்கள் குறைந்த சபைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அவங்க நுழைஞ்சி வேற உபதேசத்தை கொண்டு வராங்க. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தவறான உபதேசத்தை கொண்டு வந்து, உபதேசத்தை மட்டும் தவறுன்னு சொல்லலை, இத முன்னாடி உங்களுக்கு போதிச்ச ஊழியக்காரங்களே யார் தான் தப்பு, அவங்கெல்லாம் சரியான ஊழியக்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சபையே அவங்க பக்கம் இழுப்பதற்காக வந்திருக்காங்க. ஏன்னா பவுல் அந்த சபையில் இல்லை, அவர் சுற்றி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நியூஸ் யாருக்கு போகுது? பவுலுக்கு போகிறது. அப்ப அவங்களுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு கடினமான நிருபத்தை எழுதிட்டாரு, இப்ப சபையில மாற்றங்கள் வருகிறது. அப்ப அங்கு சொல்லுகிறார், எங்களுக்கு இடம் கொடுங்கள். ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ரிசீவர்ஸ், அதாவது கேஜேவில ரிசீவர்ஸ், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகிறார். இன்னும் என்ஐவில சொல்லும் பொழுது மேக் ரூம் ஃபார் அஸ் இன் யுவர் ஹார்ட் சொல்லி சொல்லுகிறார். உங்க இருதயத்துல மீண்டும் எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படி சொல்லுகிறார். ஓபன் யுவர் ஹார்ட் சொல்லி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல சொல்லுகிறார், ஓபன் யுவர் ஹார்ட், உங்க இருதயத்தை மறுபடியும் தரங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். தமிழ்ல சொல்லும் பொழுது எங்களுக்கு இடம் கொடுங்கள். ஏன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில மாற்றம் வர்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஊழியக்காரனுக்கு ராஜா இடத்த கொடுக்க வேணாம், கடவுளுடைய இடத்த கொடுக்க வேணாம், ஆனா அந்த ஊழியக்காரனுடைய உங்க வாழ்க்கையில இடைப்படுவதற்கு இடம் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்படி இல்லைன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் வர முடியாது. அதான் சபையை பற்றியோ சபையின் போதகரை பற்றியோ உங்க வீட்டில் கேவலமா பேசிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு என்ன இருக்காது? அவங்க இருதயத்தில் இடம் இல்லாமல் போயிடும். அவங்க தானே மோசமான ஆட்கள் தானே, அவங்க இப்படி தானே, அப்பா சொன்னாங்களே, அம்மா சொன்னாங்களே. அதுக்கப்புறம் ஊழியக்காரங்க என்ன பேசினாலும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் சொன்னா மனிதர்கள் இருக்கிற இடத்துல குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம வாழ்க்கையில குறை இருக்கிறது போல
ஊழியக்காரன் யார்தான்? சாதாரணமான மனிதன். அவனுடைய வாழ்க்கையில குறை இருக்கும். ஆனா அவர்களை கொண்டுதான் தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். எபிரேயர் 13 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஏன் கீழ்ப்படிஞ்சு அடங்கணும்னு சொன்னா அவங்க சபிச்சிருவாங்கன்றதுக்காக கிடையாது. சரியா? இன்னைக்கு சில போதில் வந்து மிரட்டுறாங்க விசுவாசிகளை. இன்னைக்கு ஏன் சொன்னா அது பழைய கலாச்சாரம். அவங்க இந்துவா இருந்தப்ப சாமியாருக்கு என்ன பண்ணுவாங்க? பயப்படும். சபிச்சிட்டாருன்னா நம்ம பாட்டுக்கு மிருகமா ஏதாவது புராணங்கள்லாம் வரும் இல்லையா? சாமி சபிச்சிச்சுன்னா நம்ம வேற இதாகி மாறிடுவோம், சாப்பிட நீங்கிற வரைக்கும் அவன் அப்படியே தான் இருப்பான். அந்த இது இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் கொஞ்சம் ஆட்டி படைக்குது. போதலுக்கு விரோதமா பேசிடாதீங்க, அவர் நம்மளுக்கு விரோதமா ஜோம் பண்ணிட்டாருன்னா சபிச்சிட்டாருன்னா என்ன ஆகுறது? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. சரியா? ஆண்டவருக்கு விரோதமா பேசும்போதே நம்மளை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரா? விட்டு வைக்கலையா? அக்க விரோதமா பேச சொல்லல. ஆனால் இங்கே சொல்லுகிறா, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவளாய் விழித்திருக்கிறபடினாலே. நீங்க கெட்டு போனீங்கன்னா ஆண்டவர் யார்ட்ட கேட்பாரு? என்கிட்ட கேட்பாரு. சும்மா லேசு கிடையாது. பவுல்ஸ் ஒரு இடத்துல சொல்றார், நீங்கள் விழுந்து போனா என் வயிறு எரியாதான்னு கேட்கிறார். உங்களை ஒருவன் கெடுத்தால் என்னுடைய வயிறு எரியாதா? உங்க பிள்ளைகள் ஒருத்தன் கெடுத்துட்டானா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க பேச்சை கேட்கல பிள்ளை, இன்னொருத்தனுடைய பேச்சை கேட்குது. அவன் தான் உங்க பிள்ளையை கெடுக்கிறான்னு தெரிஞ்சா அவனை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. அந்த உணர்வு எங்களுக்கு உண்டு. அது உங்களுக்கு புரியுமோ புரியாதா தெரியாது. சில நேரத்தில் நம்ம சபையிலேருந்து சிலர் பறிக்கப்படும் பொழுது கமிட்டியிலேயே சொல்லியிருக்கேன், குட்டியை பறி கொடுத்த கரடி மாதிரி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேருக்கு அது விளங்குமோ தெரியாதோ, அந்த உணர்வு உண்டு. பவுல் சொல்கிறா, அவங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்கிறார். அப்போ இங்கே கெஞ்சுகிறார், மீண்டும் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, இடம் கொடுங்க. நாங்க ஏன்னா இப்ப அவங்க யாருக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா இந்த கள்ள போதர்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க, நுழைஞ்சி தவறான உபதேசம் சொல்றாங்க. கலாத்தியர் 1:7 7வது வசனம் 7வது வசனத்துல வேறொரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. அதாவது சிலர் உள்ள நுழைஞ்சி வேறொன்னு போதிக்கிறாங்க. எதுக்காக சொன்னா அவங்க தங்க பக்கம் ஜனங்களை கவருவதற்காக அப்படி செய்யறாங்க. இப்ப பவுல் கெஞ்சிறார், மறுபடியும் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, எங்களுக்கு இடம் கொடுங்க. உங்களுக்கு இடம், அதாவது உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை சரியா நடத்துறதற்கு இடம் கொடுக்க வேண்டும். பிள்ளை உங்களை கண்டிக்கவே விடலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனை திருத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு வயசு வரைக்கும் வேணா டம்மு டம்முன்னு அடிச்சு பார்க்கலாம், ஒரு வயசு தாண்டியாச்சுன்னா. ஆனா அந்த பிள்ளை வந்து உங்ககிட்ட, இப்ப நான் தப்பு செஞ்சேனா என்னை கண்டிங்கப்பா, நீங்க கண்டிக்காம என்ன வேற யாரு கண்டிப்பா, என்னை திருத்துங்க அப்படின்னு சொன்னா உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதோட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுங்க. ஆனா அடிக்கிறப்ப அடியை வாங்கிட்டு அடிக்கதானே செய்வீங்க, இன்னும் ரெண்டு அடிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் அடிக்கவும் முடியாது, உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. தகப்பன நிலைமையில நான் சொல்றேன், அனுபவிச்சதுனால சொல்றேன். நிமிந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பிள்ளை, ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே போலதான் சபையில நீங்க இடம் கொடுக்கலன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சில நேரத்துலாம் நான் கதர் இருக்கிற நேரம், ஆண்டவர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட கொடுத்துருக்குறீங்க, அங்கிருந்து உங்கள் வசனத்தை நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிலாம் சொன்ன நேரங்கள் உண்டு. ஆனால் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே மாற்றப்படுகிற மக்களையும் நான் பார்க்கிறேன், ஏற்றுக்கொள்ளாத மக்களையும் பார்க்க முடியும். அதை பற்றி கவலையே படாதவங்களும் உண்டு. ஆனால் அவங்களும் தேவை. அவங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், கணக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். அப்போ அந்த ஆதங்கத்தோட கூட தான் போல் சொல்றா, எங்களுக்கு இடம் கொடுங்க. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, வசனத்துக்கு வரலாமா? 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 2வது வசனத்துல எங்களுக்கு இடம் கொடுங்கள்,
நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. 2 Corinthians 11:8-9. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையடித்தேன். கொரிந்து சபையில வந்து, கொரிந்துல வந்து தங்கி 1.5 வருஷம் தங்கி ஊழியம் செய்வதற்கு எங்கிருந்து யார் உதவி செஞ்சது? வேற சபை மக்கள். போங்க, கொரிந்து சபையில் ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் வச்சிருக்கிறார்ல, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நீ அவங்க ஒண்ணுமே கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, நாங்க கொடுக்கறோம், நீங்க போய் வேலை செய்யுங்க. அதான் இங்க போல் சொல்லுகிறான். 9 வசனத்தை பாருங்க. நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரனின் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன். அப்ப அவங்க எனக்கு எதுவுமே கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, நான் ஊழியம் செய்யணும். அதான் இங்கே போல் சொல்கிறார், நான் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை. உங்க வீட்டில இருந்து எதையா நான் படுங்கிறேன்னா, உங்க வீட்டில் உங்களை ஏமாத்தினேனா, அல்லது சொல்லுகிறார் இங்க இன்னொன்று சொல்கிறார், ஒருவனை கெடுக்கவில்லை. தவறான உபதேசத்தை கொடுத்து ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதாக, சில காரியத்தை நான் அபகரிக்கத்தக்கதாக பேசினேனா? இல்லவே இல்லையே. அதான் சொல்கிறார், ஒருவனுக்கு அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை அப்படி சொல்றாரு. அப்ப என்னன்னா, நான் உங்க மத்தியில் இருந்தேன், அப்படிலாம் நான் செய்யலையே, ஏன் இப்ப என்ன வேணான்ட்டு சொல்றீங்க? ஆனா இப்ப வந்திருக்கிற மக்கள் யாருன்னு சொன்னா, சபையை அபகரிக்க பாக்குறாங்க, ஜனங்களை அபகரிக்கிறாங்க. எதுக்காக? தங்களுக்கு அதை ஆதாயமாக மாற்றுவதற்காக. அதான் சொல்ல பவுல், எங்களுக்கு நீங்கள் மறுபடியும் இடம் கொடுங்கள். பாருங்க, இதோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொன்னா. நான் இதை படிச்சுட்டு இருந்தப்போ யோசித்த ஒரு காரியம் என்ன சொன்னா, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வந்து காலங்காலம் அநேக ஆண்டுகளாக தேவன் பயன்படுத்தின சபையும் சபையின் ஊழியர்களை பற்றியும் தவறான கருத்துகள் வர முடியுமா? முடியாதா? வரும், வர முடியும். ஆனா அது உண்மையா இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். பவுல் இங்க சொல்கிறான், யாரையா கெடுத்துருக்கிறனா, யாரையா ஏமாத்தி இருக்கிறனா, அநியாயம் செஞ்சிருக்கிறேனா அப்படின்னு சொன்னா, அது சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி ஒருத்தர் கேட்டார் முன்னாடி, சாமுவேல், ராஜா வேணும்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் கேட்குறாங்க. அவர் கேட்குறா, உங்கள் கண் ஆற்று உங்கள் கழுதை யாராவது நான் எடுத்துட்டேன்னா, நான் ஏதாவது அநியாயம் பண்ணினேனா? இல்லை. ஆனால் சாமுவேலுடைய பிள்ளைங்க அப்படி மாறி போயிட்டாங்க. அவங்க லஞ்சம் வாங்க ஆரம்பித்தாங்க நியாயம் செய்யறதுக்காக. ஆனால் சாமுவேல் அப்படி செய்யவே இல்லை. அருமையான ஊழியக்காரில் பார்க்கணும். அப்படிதான் பவுல் அதே காரியத்தை சொல்கிறார், உங்களிடத்திலிருந்து நான் எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை, எனக்கு இடம் கொடுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு காலம் உழைத்த அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்படுவதற்கு என்ன பண்ணணும்? இடம் கொடுக்க வேண்டும். ஏன் சொன்னா, இடையிலே வருகிறவன் நல்லவனைப் போல நடிப்பான், நன்மை செய்ய போகிறது போல பேசுவான். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் சொன்னால், பயங்கரமான வஞ்சனைகளுக்கு ஏவாள் எப்படி ஏமாந்து போனா? ஆண்டவர் அவ்வளவு நன்மை செய்திருக்க, அவர்களை தேவனுடைய சாயலில் படைத்திருக்க, தினமும் அவர்களோடு கூட உலாவ என்ன சந்தேகம் தான் உண்டாக்குனா? ஆண்டவர் உங்கள்கிட்ட உண்மை சொல்லலை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிட்டாரு. பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் யாரை மாதிரி மாறிடுவீங்க? அவரை மாதிரி மாறிடுவீங்க. இது அவருக்கு தெரியும், அதனால தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப பாருங்களேன், யார் மேல இவ்வளவு நன்மை செய்த ஒருவரை சந்தேகப்படத்தக்கதாக வச்சு யார நம்ப வச்சிட்டான்? தான் சொல்லுகிறது இந்த உண்மைன்னு சொல்லி நம்பினதுனாலதான் அங்க பெரிய விளைவு, பயங்கரமான பாதிப்புகள். இப்ப ரொம்ப அதே உணர்வோடு கூட தான் போல் சொல்கிறான், என்ன செஞ்சேன் உங்களுக்கு, தீமை செஞ்சேன், என்ன வேணாம் சொல்றீங்க, இப்பொழுது வந்தவனை உன்னே ஏற்றுக்கொண்டீர்களே அப்படி சொல்லி சொல்றான். சரி, அது போதும் நினைக்கிறேன். அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். 3வது வசனம், உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக எப்படி நான் சொல்லுகிறதில்லை. ஒருவேளை நான் இதை விளக்கி சொல்லும் போது கூட எதையாவது மனசுல வச்சு சொல்லிடுறேன் நினைக்க வேணாம். ஆனா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே எச்சரிப்பா இருக்க வேண்டும். சொன்னா பிசாசு வஞ்சனை உள்ளவன், உங்களை கெடுக்கணும்னு சொன்னா தேவன் உங்களுக்கு இவ்வளவு காலம் ஆசீர்வாதமா இருந்ததை என்ன பண்ணணும்? பிடுங்கணும், அல்லது அதுல இருந்து உங்களை விளக்கணும். அதை அவன் செய்வான். சொன்னா நீங்க தொடர்ந்து இந்த சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா மாறிடுவீங்கன்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா மாறும் சொல்லி தெரியும். அதுல இருந்து உங்களை கெடுக்கணும் சொன்னா அவன் எல்லா முயற்சியும் எடுக்கத்தான் செய்வான். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
அப்ப இங்கே சொல்லும் பொழுது உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. அதாவது நீங்க என்னமோ இப்படிலாம் சொல்லிட்டீங்க, நான் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. போல அங்க சொல்லுகிறான், உங்களை குற்றவாளி ஆக்குறதுக்காக நான் இதை சொல்லவில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுக்கு உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களை நீங்கள் இருக்கிறீர்களே. இந்த உறவு எவ்வளவு நெருக்கமான உறவுன்னு சொன்னா, இன்னொரு இடத்துல சொல்லும்போது உங்கள் கண்களையும் பிடுங்கி எங்களுக்கு எனக்கு கொடுத்திருப்பீங்களே அப்படி சொல்கிறார். அவ்வளவு நெருக்கமான உறவு பவுலுக்கும் தேவனுடைய மக்களுக்கும். ஆனா அதையும் சிலர் கெடுக்கிறாங்களா கெடுக்கலையா? கெடுக்கிறாங்க. அதான் சொல்கிறார், நாங்கள் உங்களை குற்றவாளிக்கு ஆக்குறதுக்காக சொல்லல. சொல்லுகிறார், உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைத்திருக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களை நீங்கள் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து வாசலாம், இதுக்கப்புறம் ரொம்ப விளக்கம் தேவையில்லை. அவங்களுடைய உறவு, மிகவும் தைரியத்தோட உங்களுடனே பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். யாரை பத்தி சொல்றான்னா, சபை கொரிந்து சபையை பத்தி சொல்றான். தைரியத்தோடு உங்களுடனே பேசுகிறேன், உங்களை பத்தி மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுடைய உபத்திரவத்தில் எப்படி இருக்கிறேன், பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இடைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, நான் விளக்க சொல்றேன், வாசிட்டு போறேன் ஏழாவது வசனம், அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல எங்கள் வாஞ்சையும் உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். அதாவது பவுல் மறுபடியும் பிரயாணத்துல தான் இருக்கிறார், மக்கதோனியா வராரு. மக்கதோனியா வந்தப்ப எனக்கு ஊழியர் இருந்துச்சு, திறந்த வாசல் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? திறந்த வாசல் இருந்தது. அப்படின்னாலும் நாங்க இருக்க முடியல, இந்த இடத்துல சொல்கிறார், ஆனா நாங்க இருக்க முடியல, ஏன் சொன்னா நான் தீத்துவ பார்க்க முடியல அப்படி சொல்றார். தீத்து வராதனால என் மனசுக்கு அமைதல் இல்லை. இப்ப சமீபத்தில் போன வாரத்தில் படிச்சோம் 12 வசனத்தை 13 வசனத்தை வாசிக்கிற இரண்டு கொரிந்தியர் 2 அதிகாரம் 12:13. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாய் தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பிவித்துக் கொண்டு மக்கதோனிய நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். ஏன் சொன்னா, தீத்து கையில தான் அந்த இதுக்கு முன்பதாக 1 கொரிந்தியருக்கும் 2 கொரிந்தியருக்கு இடையில இன்னொரு நிருபம் எழுதினான்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த நிருபம் வேதாந்தத்தில் இல்ல, ஒருவேளை அது கிடைக்கவில்லையோ, அதுக்கு வரல. ரொம்ப கடினமான நிருபம், ரொம்ப கடினமாக எழுதியிருக்கிறார் அந்த நிருபத்தை. அந்த நிருபத்தை தான் தீத்து கையில கொடுத்து எங்க அனுப்பியிருக்கிறார், கொரிந்து பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கிறார். கொரிந்துபட்டினது நியூஸ் திரும்பி வரல. இவர் வந்து அதை எப்படி எழுதினார்னு சொல்லி 4 வாசிக்கிறோம்னா, 2 கொரிந்தியர் 2:4 நீங்கள் துக்கப்படும்படி எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலத்தோடும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோட உங்களுக்கு எழுதினேன். அவ்வளவு துக்கத்தோட, ஏன் சொன்னா சபையே நாசமா போகுது, ஏன் சொன்னா தேவையில்லாத உங்களுக்கு நுழைஞ்சிட்டாங்க. அற்புதமாய் கட்டப்பட்ட ஒரு சபை இப்ப தேவையில்லாத உள்ளுக்கு நுழைஞ்சிட்டாங்க, சபையை கெட்டு போயிட்டு இருக்குது. அதனால பயங்கர வேதனையோட கோபத்தோட கடுமையாக எழுதின கடிதம். அந்த கடிதத்தை தூக்கிட்டு தீத்து போயிருக்கிறார். தீத்து இன்னும் திரும்பி வரல. இரண்டு காரியம், ஒன்று தீத்துக்கு வழியில ஏதோ ஆகிவிட்டதோ தாமதமாகிறதே என்ற கவலை, இன்னொரு காரியம் அந்த கடிதத்தை கொரிந்து சபை மக்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்களோ. நான் சொன்னது கீழ்படுகிறாங்களா அல்லது அந்த கடிதத்தை தூக்கி எரிஞ்சிட்டாங்களா என்ற ஒரு பெரிய மனக்கலக்கம். அந்த கலக்கத்தினால இவருக்கு அமைதல் இல்லை. துரோவா பட்டணத்துக்கு வராரு, அவரால் என்ன பண்ண முடியல, திறந்த வாசல் இருக்குது, ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அவரால் ஊழியம் செய்ய முடியல. அதனால அங்கிருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மக்கதோனியாவுக்கு வருகிறான். அதை தான் இங்க 7 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சரியா, புரியுதா? இப்ப பாருங்க,
ஏழாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசித்தோம், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததுனால எங்களுக்கு ஆறுதல் செய்தார். தீத்து வந்ததுனால ரெண்டு ஆறுதல் உங்களுக்கு கிடைச்சு. ஒன்னு, ஐயோ தீத்து பத்திரமா வந்து சேர்ந்துட்டாரு. இன்னொரு ஆறுதல் என்னன்னு சொன்னா, தீத்து கொண்டு வந்த செய்தி பவுலுக்கு பயங்கரமான சந்தோஷமாக மாறிட்டு. என்ன கொண்டு வந்தார்? ஏழாம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல உங்கள் வாஞ்சியையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதுனாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்ல. எட்டாம் வசனத்திலிருந்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் என்ன ஆறுதல், அவங்க எப்படி அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப இந்த காரியம் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மாறிச்சு. சொன்னா அந்த கடிதத்தினாலே துக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை கவனிக்கிறோம், உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும். என்ன துக்கம்? பவுல் எழுதுனது சரிதான், நம்ம இப்படி தவறு செய்துட்டோமே அப்படி சொல்லி சபை முழுவதும் என்ன பண்ணாங்க, துக்கப்பட்டு மனம் திரும்புகிறார். இப்ப அந்த காரியத்தை கேள்விப்பட்டோன்னே பவுலுக்கு ரொம்ப சந்தோஷமா மாறிச்சு. இப்ப அடுத்த நிருபத்தை எழுதுகிறார், இதனால் சில காரியங்களை கண்டித்து எழுதுகிறார். கண்டித்து எழுதும் போது சொல்லுகிறார் அந்த மூணாம் வசனத்துல வாசனையா, உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லல, உங்களை பத்தி நாங்க பெருமையை அடைஞ்சிருக்கிறோம், உங்களை பத்தி பெருமையா பேசுகிறோம், உங்களால நாங்க ஆறுதல் அடைஞ்சிருக்கிறோம், தீத்து உங்களை பற்றி சொன்ன காரியத்தினால ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறோம், நீங்க எங்க இருதயத்துக்குள்ள என்ன பண்றீங்க இருக்கிறீங்க அப்படி சொல்லியிருந்துக்கலாம். அற்புதமான பவுல் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிற ஒரு புத்தகம் அது. ஒரு ஊழியக்காரனாய் நின்று சபை கெட்டு போகும் பொழுது அதற்காக கடினமாக கடிதம் எழுதுகிற அவர், இப்ப சில காரிய சில நேரங்களிலே பிள்ளைகள் பெற்றோரை அடிப்பது போல, பிள்ளைகளிடத்திலே பெற்றோர் கடினமாய் நடப்பது போல, சில வேளையிலே ஊழியத்தில் இருக்கிறவர்கள் சில நேரத்தில் விசுவாசிகளோட நடந்துதான் ஆகணும். ஏன்னா அவர்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக. ஆனா சில நேரத்தில் அதிகமான நேரத்தில் அது புரிந்து கொள்ளப்படுகிறது இல்லை. புரிந்து கொள்ளப்படாத பொழுது என்ன நடக்கிறதுன்னா இதே போல வேதனை. ஐயோ நம்ம திட்டோம், ஆனா அவங்க என்ன நினைப்பாங்களோ, சில நேரத்தில் சபையை விட்டே போயிருவாங்களோ, அந்த பயம் வரும்போது இவங்களை எதுக்கு திட்ட, நம்ம எதுக்கு வேதனைப்பட, அப்படிலாம் நினைப்பு வருது. சரியா, நானும் சாதாரணமான மனுஷன் தான் இல்லையா, நாயை ஏன் அடிப்பானே, பீயை ஏன் சுமப்பானேன்னு சொல்லி பழமொழி இருக்குது. சில நேரத்தில் வந்து எதுக்கு வம்பு, வசனத்தை பேசாம பேசிட்டு போவோம், திருந்துனா திருந்தட்டோம், தப்ப நினைச்சுக்கிறாங்க. சரியா, சாதாரணமான மனுஷன் இடத்துல வருகிற ஒரு எண்ணம், திருந்துனா திருந்தட்டோம், திருந்தாட்டினா போட்டோம். பெற்றோராகிய உங்களுக்கே வருதா வரலையா, சொல்லி பார்த்தாச்சு போ, என் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது இங்கே வச்சு. சரியா, இன்னும் போறது கேடுகிட்டு போகட்டும், நிரந்தர பிள்ளைகிட்டே நம்ம சொல்லிடுறோம் இல்லையா, கேடுகிட்டு போடா, சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, இனிமே நாங்க என்ன பண்ண முடியும். அப்ப இது தகப்பன் பிள்ளை அந்த உணர்வுகள், அதை புரிஞ்சு கொள்ளணும். நம்ம பிள்ளை கெட்டு போகும்போது உங்களை வயிறு எரிகிறது போல நீங்களும் நானும் கெட்டு போகும்போது ஆண்டுடைய வயிறு எரிகிறது. சரியா, லேசான காரியம் இல்லைங்க. ஒரு முறை நான் ஆண்டரோடு கூட ரொம்ப போராடி கொண்டிருந்தேன். அப்ப ஆண்ட சொன்னாரு, ஒரே ஒருத்தனால தான் உலகத்தை நான் இழந்துட்டேன், யாரால, விசாசு. அவனை ஆண்டர் எப்படி உண்டாக்கினார்னு நினைக்கிறீங்க, மேன்மையானவனாக அழகானவனாக ஞானியாக அவருடைய சமூகத்தில் உலாவுகிறவனாக அவனை உண்டாக்கினான். ஒருத்தனால தான் இத்தனை ஆத்மாக அவருடைய சாயலையில் படைக்கப்பட்ட மனிதன் நரகத்துக்கு போவதற்கு ஏதுவாக மாறிச்சு. இப்போ அதை நான் உணர்ந்த பொழுது நான் அமைதலானேன். பாண்டருக்கு அப்படியெல்லாம் இருக்குன்னு நினச்சி பாருங்களேன், அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி சாகுவதற்கு அவர் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் அவருடைய வேதனை எவ்வளவு இருந்திருக்கும். என் ஜனத்தை நான் இழந்து விட்டேன் என்ற அந்த வேதனை, அதை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் தன் சொந்த குமாரனே கொடுக்கிறான். இப்ப ஆண்டவர் நம்ம மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். பிள்ளைகள் திருந்துவதற்காக நாம் எதையும் செய்வோம், அது போலதான் ஒரு சபையிலும் அப்படிதான். அதுதான் உண்மையான ஒரு சபை. நம்ம போராடுகிறோம், பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கண்ணீர் விடுகிறோம். இங்கே எப்ரேல மாசம் இல்லையா, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார் அவங்க தான். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட நான் சொன்னது போல, அந்த ஆத்மாவுக்கு நான் தான் ஆண்டவரை பொறுப்பு, நான் காரியத்தை செய்கிறேன்னு சொன்னது போல
உத்தரவாதம் பண்ணிருக்கிறபடினாலே அவங்க என்ன பண்ணணும் சொன்னா அடங்கி கீழ்ப்படிய வேணும் சொல்லி எழுதுகிறா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டோட்டே நம்ம சொல்லணும், ஆண்டோரே என்னை கொட்டுங்க சொல்லணும். தாவீது சொல்றத நான் வாஸ்து காண்பிச்சிருக்கேன் அநேக முறை, நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு என்னை போல் இருக்கும் சொல்றான். அப்ப அநேகர் உங்களை திருத்துவதற்கு நீங்க விட்டு கொடுக்க வேண்டும், ஊழியர்கள் உங்களை திருத்துவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை திருத்துவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். கஷ்டமா தான் இருக்கும், கண்டிப்பா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கவே இருக்காது, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நமக்கு அவசியமா அவசியம் இல்லையா, ரொம்ப ரொம்ப அவசியம். திருத்துறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா நம்ம கெட்டு போக போறோம். சரி, ஒரு வயசு தாண்டின பின்னாடி உங்களை யார் திருத்துவா? நீங்க செய்யறதுதான் எல்லாம் ரைட்டுன்னு நினைப்பீங்க, ஆனா அது ரொம்ப ஆபத்தான இல்லை இல்லை நீங்க இருக்கிறீங்க சொன்னா. அதுக்கப்புறம் உங்களை தட்டி கேட்க யாரும் இல்லை, உங்களை திருத்துறதுக்கு யாரும் இல்லை. அப்ப நீங்க கெட்டு போறதுக்கு ஏராளமான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனா உங்களை போன்ற ஒருவரை உங்க பக்கத்துல வச்சுக்கணும். எதுக்குன்னா உங்களை திருத்துறதுக்காக. என்னடா போற, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் உங்க பக்கத்துல இருக்க வேண்டும். அல்ல, நீ உருவாக்கிக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய போதகராக இருக்கலாம், அல்லது விசுவாசத்திலே பலமுள்ள உங்களை விட பலமான ஒரு உங்கள் உடன் சகோதரராக இருக்கலாம். நல்ல நபரை தெரிந்தெடுத்துக்கோங்க. அவங்க உங்களை கொட்டணும், அவங்ககிட்ட போய் மனமேற திறந்து நீங்க பேசணும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நீங்க வச்சிட்டீங்கன்னா நீங்க கேட்டு போக மாட்டீங்க. சில சொல்றாங்க அது உங்க மனைவியா இருக்கணும், உங்க புருஷனா இருக்கணும். அவ்வளவு தாராளமாய் பேசி வரும்பொழுது அது ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை. அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம கெட்டு போக அநேக வாய்ப்புகள் உண்டு. சரியா, ஜெபசிவமா ஜெபசிவம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நினைச்சிருக்கிறோம். எத்தனை பெரிதான உன்னதமான வாக்கு தத்தம் எங்களுக்கு உண்டு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எங்களை குமாரரும் குமார்த்திகளும் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எங்களுக்குள்ளே உலாவுகிறார், எங்கள் தேவனாய் இருக்கிறார். நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். எங்களுக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார். அதனாலே நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர். மாம்சத்திலும் சரீரத்திலும் உண்டாகிற அசுசி நீங்க நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீர். நியாயமான எதிர்பார்ப்பு. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஜாக்கிரதை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் இருப்பதற்காக எங்கள் சபையை ஏற்படுத்தியிருக்கிறீர். எங்களுக்கு ஊழியர்களை ஏற்படுத்தியிருக்கிறீர். அவர்களுக்கு நாங்கள் அடங்கி கீழ்ப்படைய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எங்களை கெடுத்து போடுவதற்காக பிசாசாவன் ஏராளமான காரியங்களை அவன் செய்கிறவனாக இருக்கிறான். நாங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டுகத்தாவே எங்களை பலப்படுத்தும். ஒரே ஒரு வாழ்க்கை, கொஞ்ச காலம் வாழப்போகிறோம். எங்கள் வாழ்க்கை கெட்டது, கெட்டு போய் விட்டது, பிசாசினால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையின் கடைசியிலே சொல்லுவர்களாக இல்லாமல் நல்ல போராட்டத்தை போராடினோம், ஓட்டத்தை முடித்தோம், விசுவாசத்தை காத்து கொண்டோம் என்று சொல்லத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை இருக்கட்டுக்கத்தாவே. வாழ்க்கையின் பாதையில நாங்கள் ஜாக்கிரதையாய் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் சபையின் மக்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டவர்கள். நாங்கள் எல்லாரும் உமக்குள்ளாக வளர்கிறவர்களாக, உம்மை போல் மாறுகிறவர்களாக காணப்பட கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சபையின் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதி, வந்த தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கத்தாவே. இந்த வசனங்கள் தொடர்ந்து பிரயோஜனமாகட்டும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.